Hi friends, in the first class, we have the slide master. In the edit master, we will group the comment intro. Now, we will the master layout, edit theme. Then, we will see the same thing. We will see the class quick. We will add the add. We will add the video. In the master layout, commands இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா நான் இப்போ இங்க வந்து மெயின் மாஸ்டர் செலக்ட் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு வந்து மாஸ்டர் லேアウト மட்டும் தான் எனேபிள் ஆகுது சோ மெயின் மாஸ்டர்ல இருந்து நீங்க வந்து மாஸ்டர் லேアウト மட்டும் தான் எடிட் பண்ண முடியும் அதாவது நீங்க அத மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இன்செர்ட் பிளேஸ் ஹோல்டர் டைட்டில் footer இது எதையுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது எதனால முடியாது அப்படினா மாஸ்டர் லேアウトல பை டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல சில பிளேஸ் ஹோல்டர்லாம் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இத மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் If you click on this, you can check the slide. Now, if you check the footer, you can uncheck the footer. You can check the footer. Again, if you check the footer, you can check the footer. But if you check the footer, you can design the footer. So, that's the same position. That's the control set. The footer is the design design. So, this is the நான் இந்த main master ல என்னால ஃப்ரெஷா placeholder எதுவுமே insert பண்ண முடியாது. ஏன் அத disable பண்ணி வச்சிருக்காங்கனே reason சொல்றேன். இப்போ இந்த main master ல நீங்க எது insert பண்ணாலும் அத follow பண்ணி வர எல்லா layout லயுமே அது insert ஆகும். இந்த எல்லா layout லயுமே வந்து நீங்க இங்க எது insert பண்ணாலும் அது insert ஆகும். சாம்பிளுக்கு வந்து இப்போ நான் home ல போயிடு ஒரு circle வந்து இங்க insert பண்ணி காட்டுறேன். சோ இங்க ஒரு circle insert பண்ணிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா அத follow பண்ணி வர எல்லா layout லயும் insert ஆயிடுச்சு பாருங்க. இங்கே மட்டும் இன்செர்ட் ஆகல இங்கே ஏன் இன்செர்ட் ஆகல அப்படினா இத கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஹைட் பேக்ரவுண்ட் கிராபிக்ஸ் னு ஒரு ஆப்ஷன் சாய்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து நான் நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட்ன்ற இந்த குரூப் எடுக்கும்போது நான் வரேன் அதனால இப்போதைக்கு அதை விட்டுருங்க சோ எல்லா இதலயும் பாத்தீங்கன்னா அது வந்து இன்செர்ட் ஆயிருக்கும் ஆனா அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜா இன்செர்ட் ஆயிருக்கும் மூவ் பண்ண முடியாது உங்களால அத பட் இந்த மெயின் மாஸ்டர்ல போய் மட்டும் அத மூவ் பண்ணிக்கலாம் சோ இங்கே மூவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா லேアウトலயும் மூவ் ஆயிடும் இதுதான் கான்செப்ட் மெயின் மாஸ்டர்ன்றது அத ஃபாலோ பண்ணி வர லேアウト எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுன்றதனால In the main master, you can fresh ஒரு placeholder insert an option அவங்க வெச்சிருந்தாங்கன்னா அதே placeholder எல்லா layoutலயும் வந்துரும் சோ உங்களால வந்து ஜாப் வந்து friendly-ஆ work பண்ண முடியாது நம்ம layoutலாம் create பண்ணனும்னா அந்த layout தான் யூஸ் பண்ணனும் design பண்றதுக்கு மட்டும் தான் main master யூஸ் பண்ணனும்ன்றதனால தான் layout insert layout வந்து disable பண்ணி வச்சிருக்காங்க இதான் சோ இப்போ நம்ம இது first பார்த்துட்டோம் second insert layoutலாம் நான் வந்து பார்க்கணும் அப்படினா I have to click any one of the layout Now, if you click on the layout, you can insert placeholder enabled, master layout disabled. And master layout is not launched. That is launched. Now, if you click on the insert placeholder drop down, you can see placeholders available. In the placeholders, first one is content placeholder. Content placeholder is nothing but combination of these all placeholders. So, one is not a text. We will insert the text. Picture தான் அந்த இடத்துல வர போகுது வேற டெக்ஸ்ட்லாம் எதுவும் வர போறது இல்ல அப்படினா இத யூஸ் பண்ணிக்கலாம் சோ லைக்வைஸ் சார்ட் டேபிள் ஸ்மார்ட் ஆர்ட் மீடியா ஆன்லைன் இமேजेसன்ற இருக்க மாதிரி இது எல்லாமே ஒண்ணா கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் கண்டென்ட் லேアウト நான் இந்த கண்டென்ட்ன்ற பிளேஸ்ஹோல்டர கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் ஒரு பிளேஸ்ஹோல்டர ரெடி பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு இத போல வரும் அந்த பிளேஸ்ஹோல்டர் இந்த பிளேஸ்ஹோல்டர்ல நான் புல்லட் டெக்ஸ்ட் வேணா புல்லட் டெக்ஸ்ட் இன்செர்ட் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த இடத்துல டேபிள் இருக்கு சார்ட் இருக்கு ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கு நான் எனக்கு டிபெண்ட்ஸ் அப்ஆன் மை கண்டென்ட் எது வேணா இங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் பிளேஸ்ஹோல்டர் அப்படினு பாத்தீங்க அப்படினா அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற கூடிய கண்டென்ட் பிளேஸ்ஹோல்டர் தான் சோ அத நான் டெலீட் பண்ணிட்டு அடுத்து வந்து டைட்டில் ஐ மீன் சாரி டெக்ஸ்ட் பிளேஸ்ஹோல்டர் இருக்குல இது என்ன அப்படினா எனக்கு இந்த ஒரு பர்టిక్యులர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த லேアウトல லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெக்ஸ்ட் மட்டும் தான் வரும் எப்பவுமே அங்க அந்த இடத்துல ஒரு சார்ட்டோ டேபிளோ பிக்சரோ வராதுனா எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் லேアウト போதும் டெக்ஸ்ட் லேアウト நான் அப்படி இன்செர்ட் பண்ணிட்டேன் அப்படினா என்னால வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் இன்செர்ட் பண்ண முடியும் வேற எதுக்குமே இங்க ஆப்ஷன் காட்டாது சோ இதே போல தான் ஒவ்வொரு லேアウトம் அததுக்குனு செப்பரேட்டா இருக்கு இத இன்செர்ட் பண்ணீங்கனா பிக்சர் மட்டும் இன்செர்ட் பண்ணலாம் சோ இது நான் இன்டிவிஜுவலா சொல்லணும் அவசியம் இல்ல எப்படி கண்டென்ட் லேアウトல எல்லாமே இன்செர்ட் பண்ணலாமோ அதே மாதிரி அந்தந்த பர்టిక్యులர் லேアウトல அந்தந்த பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட் மட்டுமோ இல்லனா டெக்ஸ்ட் மட்டுமோ இல்ல சார்ட் மட்டுமோ தான் இன்செர்ட் பண்ண முடியும் தென் இந்த ரெண்டும் என்ன அப்படினா டைட்டில் அண்ட் footers வந்து இங்க இருந்து எடுத்துக்கோ நீங்க மெயின் மாஸ்டர்ல இந்த டைட்டில் எப்படி இருக்கணும்னு செட் பண்றீங்களோ அது ஃபாலோ பண்ணி வர லேアウト எல்லாத்துலயுமே அப்ளை ஆயிடும் சாம்பிளுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய டைட்டிலோட கலர் அந்த கிரே கலர்ல இருந்து நான் ரெட் கலரா மாத்திட்டா எனக்கு இத ஃபாலோ பண்ணி வர எல்லா லேアウトலயும் அந்த டைட்டில் வந்து ரெட் கலரா மாறிடும் சோ தட் மீன்ஸ் இது என்ன சொல்லுது அப்படினா இங்க இருந்து லிங்க் எடுத்துக்குது அப்போ நான் இங்க இத இந்த லேアウトல இருந்துகிட்டு
நான் ஸ்லைடு மாஸ்டரில் போயிட்டு இந்த இந்த டைட்டிலை வந்து அன்செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கிற டைட்டில் போயிடும். ஸோ டைட்டிலை செக் பண்ணால் திரும்பி வந்துடும், அவ்வளோதான். அதுதான் இது, ஃபோட்டோருக்கும் அதே தான். ஸோ அன்செக் அண்ட் செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த மாஸ்டர் லேஅவுட்டில், அதாவது எடிட் மாஸ்டரில் எப்படி கமெண்ட் பார்த்தோமோ அதே மாதிரி மாஸ்டர் லேஅவுட்டில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வருது. தீம்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த எடிட் தீம். எனக்கு வந்து இப்போ கரண்ட்டாக இந்த தீம் யூஸ் ஆகிட்டுருக்கு, எனக்கு வந்து இந்த வேறு ஏதாவது தீம் வேணும் அப்படின்னா நான் இதை இப்போ கிளிக் பண்ணால் என்னுடைய ப்ரெசன்டேஷன், அதாவது என்னுடைய என்டையர் ப்ரெசன்டேஷனும் இந்த தீமுக்கு மாறிடும். நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்தால் என்னோடய ஸ்லைடும் மாறியிருக்கும். என்னுடைய ஸ்லைடும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த தீமுக்கு மாறியிருக்கும், டைட்டில் அந்த சப்டைட்டில் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதை போல் நமக்கு என்டையர் தீமே பிடிக்கல, வேறு தீமுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா ஐ ஹவ் டு கிளிக் ஹியர். ஸோ அதான் இதுதான் வந்து எடிட் தீம். தென் இப்போது அடுத்தது வந்து கலர்ஸ், ஃபாண்ட் அண்ட் எஃபெக்ட் பார்த்துடலாம். கலர்ஸும் ஃபாண்ட்டும் இதுதான் வந்து ப்ளே எ வைட்டல் ரோல் இன் ப்ரெசன்டேஷன். ஸோ எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் உங்களுடைய கலரும் ஃபாண்ட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்செர்ட் பண்ண போகிற ஸ்லைடில் அதே கலர் அதே ஃபாண்ட்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த கலர் செட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இப்போ இந்த கலர் எப்படி செட் பண்ணுறது, ஃபாண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் இந்த என்டையர் ப்ரெசன்டேஷன்லேயும் எனக்கு வந்து ஃபாண்ட் ஏரியலாக மாறணும், அட்டை ஸ்டெச். நான் ஒவ்வொரு ஸ்லைடாக போயிட்டு மாற்றக்கூடாது, நான் இங்கே மாற்றணும் அப்படின்னா இங்கே ஃபாண்ட்டில் போய் மாற்றணும். அதேமாதிரி கலர் தீம் எனக்கு பிடிக்கல, வேறு கலர் தீம் மாற்றணும் அப்படின்னாலும் நான் இங்கே போய் மாற்றிக்கலாம். இந்த கலர் தீமை ட்ராப் டவுன் பண்ணி கஸ்டமைஸ் கலர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த தீமில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசன் ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக அசன் ஒன், அசன் டூ இங்கேருந்து நீங்கள் மாற்ற ஸ்டார்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட், டெக்ஸ்ட் பேக்ரவுண்டு டார்க், டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் லைட்டை வந்து எப்போவுமே இதே கலராக வச்சுருங்க. ஏன்னா இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் இருக்கணும். ஒயிட் அண்ட் பிளாக்காக இதை வச்சா மட்டும்தான் டார்க் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களால் ஒயிட் ஃபாண்ட்டும் லைட்டர் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணும்போது டார்க் ஃபாண்ட்டும் இன்செர்ட் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எந்த டிசைன் டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும், வேறு கலர் இருக்காது. இங்கேருந்து தான் நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும். இங்கே மாற்றுறது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு இங்கே உங்களுக்கு சார்ட் மாதிரி சாம்பிளுக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் கலர், அதாவது ஒரு சார்ட் இன்செர்ட் பண்ணுறேன்னா அதில் ஃபர்ஸ்ட் பார் இந்த க்ரீன் கலராக இருக்கும். நான் இப்போ இதை போயிட்டு வேறு ஒரு ப்ளூ சயான் கலர் மாற்றுறேன் அப்படின்னா இங்கே மாறிடும் எனக்கு அது. ஸோ இதுதான் இங்கே போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ இங்கே போய் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மோர் கலரில் போயிட்டு இங்கே கஸ்டமில் போயிட்டு ஆர்ஜிபி வேல்யூ உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட்டில் என்ன ஃபர்ஸ்ட் கலர் இருக்கோ அதோடைய ஆர்ஜிபி வேல்யூவை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆர்ஜிபி வேல்யூக்கு இது மாறிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டிசைன் தீம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணி முடித்தோன்னே சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தீமுக்கு வந்து என்டையர் ப்ரெசன்டேஷனும் மாறிடும். தென் ஃபாண்ட்டு, ஃபாண்ட்டை ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் ஃபாண்ட்டுன்னு போனீங்க அப்படின்னா இந்தமாதிரி ஒரு சின்ன பாப்பப் ஓப்பன் ஆகும். எங்கெங்கெல்லாம் ஹெட்டிங் வருதோ அதுக்கு என்ன ஃபாண்ட்டு, பாடி டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஃபாண்ட்டுன்னு நீங்கள் இங்கே டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக உங்கள் என்டையர் ப்ரெசன்டேஷன்லேயும் ஃபாண்ட் மாறிடும். இது ரெண்டுமே எனக்கு ஏரியல் ஏரியல் வேணும்னா நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபாண்ட் மாறிடும். தென் இந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, எஃபெக்ட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப பேசிக்காக இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சின்ன பசங்கள்லாம் நிறைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஷேடோ செட்டிங்ஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ப்ரொஃபஷனலாக இந்த எஃபெக்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த எஃபெக்ட்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் ஸ்லைடில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேடோ எஃபெக்டோடு இருக்கும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். பட் அது வந்து நமக்கு எப்போ எந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஷேடோ வேணுமோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டா போதும். நம்ம என்டையர் ப்ரெசன்டேஷனுக்கு இந்த எஃபெக்டை மாற்றி வைக்கிறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. அதனால் இதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். தென் பேக்ரவுண்ட் ஸ்டைலும் அதே மாதிரி தான். எப்படி எஃபெக்ட் ஆப்ஷனில் வந்து அதுவாக டிஃபால்ட்டாக ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ அதே போல் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டைலை நான் சூஸ் பண்ணேன்னா இங்கேருந்து இப்படி கிரேடியண்ட்டாக வரும் ஒரு கலர். அதுவும் வந்து நம்ம டிசைனில் போயிட்டு நம்ம மாற்றிக்குவோன்றதுனால இதுவும் அந்தளவுக்கு தேவை இருக்காது. இப்போ நான் ஸ்லைடு மாஸ்டரில் இருக்கிறதுனால ஹைடு பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. இதே எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இப்போ ஹோமில் போயிட்டு நான் இங்கே ஒரு சர்க்கிள் இன்செர்ட் பண்ணுறேன், அது இங்கே எல்லா லேஅவுட்லேயும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஒரு பர்டிகுலர் பிளைன் லேஅவுட்டில் மட்டும் எனக்கு இந்த சர்க்கிள் வரக்கூடாதுன்னா என்னால் இங்கே டெலீட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ஹைடு பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸுங்கிறத செக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சர்க்கிள் போயிடும். ஆனால் இது இந்த சர்க்கிளை மட்டும் பேஸ் பண்ணி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மற்ற டிசைன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த பேப்பர் வச்சா மாதிரி இருக்குது, இந்த கிரே கலர் ரிப்பன் இருக்குது, இந்த வுடன் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இது எல்லாமே பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸாக இங்கே எடுத்திருக்கு, அதெல்லாமும் சேர்ந்து போயிடுச்சு. ஸோ அதனால் ஹைட் பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் கொடுக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே போயிட்டு நமக்கு தேவையானதை இங்கே டெலீட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் போயிடும். அதான் இந்த ஹைட் பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸுங்கிறது அதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது பேக்ரவுண்ட். தென் ஸ்லைடு சைஸ், அது வந்து இங்கே வந்து லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கணுமா, போர்ட்ரேட்டாக இருக்கணுமா, இல்லைனா கஸ்டம் சைஸில் போய் இன்னும் மாற்றிக்கலாம். ஸ்டாண்டர்டுனா 4:3,
வைட் ஸ்க்ரீனாக 16:9 இப்போலாம் வந்து வைட் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரொஜெக்டர் எல்லாமே லேண்ட்ஸ்கேப் ப்ரொஜெக்டராக வந்துடுச்சுன்றதுனால எல்லோரும் வைட் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கஸ்டம் சைஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய நம்ம பேஜ் செட்டப்ஸ் வித்து ஹைட்லாம் நம்மளே மாற்றிக்கலாம். எத்தனை சென்டிமீட்டர் ஹைட், எத்தனை சென்டிமீட்டர் வித், தென் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் வந்து போர்ட்ரேட்டில் இருக்கணுமா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணுமா அது எல்லாமே இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ராப் டவுன் பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட் சைஸ் அதாவது குளோபல் சைஸ்லாம் இருக்கும், அது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் தென் அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு ஸ்லைடு மாஸ்டருங்கிற டேபில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த மாஸ்டர் ஸ்லைடில் போயிட்டு இந்த பிளேஸ் ஹோல்டர்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது, இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கிற இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் இன்டெப்த்தாக வந்து அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்யூ வெரி மச்.